ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் அண்ட் ஈஸி ஈவினிங் ஸ்நாக், வெஜிடபிள் போண்டா. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணால் எடுத்துருக்கலாம். நான் வந்து முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, வத்தப்பொடி, அதிலே பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் ஒரு மசாலா. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, இது வந்து ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு, சீரகம், சோம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா ஒரு பிறுபிறுன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் நான் ரொம்ப பொடியாக நறுக்கணும், அதுதான். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கடலை மாவு ஒரு கப்பு, அரை கப் அரிசி மாவு எடுத்ததையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் விடுறேன். அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணி, அந்த காய்கறி இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். உப்பு மட்டும் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய காய்கறியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ பிடிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் பால்ஸ், சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிட்டேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் தான். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும்னு கிடது கிடையாது. நல்லா பொடுசாக நறுக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்லலாம் இதை. ஸோ ஓகே, ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 10-15 மினிட்ஸில் ஒரு குவிக் ஈவினிங் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.